ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். வடிவேலு பாலாஜி நம்மளை விட்டு இறந்து ஒரு ஒரு வாரம் ஆயிடுச்சு. இந்த விஷயம் நடந்த அன்னைக்கு, இந்த நியூஸ் கேள்விப்பட்ட அன்னைக்கு நம்ம எல்லாருமே ஒரு மாதிரி ரொம்ப ஷாக்டா இருந்தோம், டிஸ்டர்ப்டா இருந்தோம். உங்களில் பல பேருக்கு அவர் ஒரு என்டர்டெய்னரா தெரியும், இன்னும் சில பேருக்கு என்ன மாதிரி உள்ளவங்களுக்கு அவரை இன்னும் ஒரு பர்சனலான ஒரு கனெக்டோட தெரியும். ஒட்டுமொத்தமா எல்லா தமிழ் மக்களும் வந்து ஒரு மாதிரி என்னடா இது அப்படின்ற மாதிரி உடஞ்சு போயிட்டோம். பட் அதுக்கப்புறம் ஒரு நாள் ரெண்டு நாள் அந்த விஷயம் நம்மளை பாதிச்சுது. இப்போ ஒரு ஒரு வாரம் ஆகி எத்தனை பேர் இன்னமும் அவரோட மனசுல இருக்காங்க, காலையில் எழுந்துக்கும் போது அவரை பத்தி நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. பட் இன்னைக்கு நான் காலையில நினைச்சேன், அப்போதான் இதை பத்தி பேசணும் அப்படின்னு தோணுச்சு. என்ன விஷயம்னா, இந்த வருஷம் ரொம்ப மோசமான வருஷம் எல்லாருக்குமே, அதுல யாருமே விதிவிலக்கு இல்ல. நிறைய பேர் வந்து தேவையில்லாம இறந்து போயிட்டு இருக்கிறதையும் நம்ம பார்க்கும்பொழுது ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கு. ஒரு பக்கம் வந்து நோய் நொடினால, இன்னொரு பக்கம் வந்து சுஷாந்த் சிங் மாதிரி சூசைட்னால, எத்தனையோ ரீசன்ஸ். பட் இவங்க எல்லாரும் வந்து இறந்து போனதுக்கு அப்புறம் நம்ம கிட்ட ஏற்படுத்தின அந்த தாக்கத்தை வந்து நம்ம எவ்வளவு நாள் அதை ஹோல்ட் பண்ணுவோம் அப்படிங்கறது நமக்கே தெரியல. அதுதான் இதுல வருத்தமான விஷயம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் வடிவேலு பாலாஜி பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா நீங்கள் அவரை வந்து டெலிவிஷனில் நிறையா பேர் பார்த்துருப்பீங்க, அமேசிங்கான என்டர்டெய்னரில். அதை தாண்டி அவர்கிட்ட வந்து ரொம்ப நிறைய விஷயத்தை நான் ரசிச்சிருக்கேன். இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா, முதல் முதல்ல வந்து வடிவேலு பாலாஜி டெலிவிஷன் பண்ண முதல் முதல் ஷோ கலக்கப்போவது யாரு, அதோட முதல் முதல் எபிசோடு போது நான் தான் அந்த ஷோட ஆங்கராக இருந்தேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, மறக்கவே முடியாது. அது ஷூட்டிங்க்கு வந்து ரெடி ஆயிட்டு எல்லாரும் வந்து உட்காந்துட்டு இருந்தோம். எப்ப வந்து செட் பண்ணி அவங்க வந்து கேமரா ரோல் பண்றதுக்கு கூப்பிடுவாங்கன்னு சொல்லி நான் ஒரு ஓரத்துல உட்காந்துட்டு இருந்தேன். அப்ப கேட் ஓபன் பண்ணி எல்லாரும் வந்துட்டு இருந்தாங்க, பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாரும். அப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாரும் உட்காந்ததுக்கு அப்புறம் தனியா ஒருத்தர் வந்து ஒரு ப்ளூ கலர் ஜிப்பாயில, அந்த உங்களுக்கு கண்டிப்பா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், வடிவேலு சாரோட அந்த துபாய் ஜோக், ப்ளூ கலர்ல அப்படியே ஷைனி காஸ்டியூமோட வருவார்ல, அதே மாதிரி கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல நான் அப்படியே ஒருத்தர் நடந்து வரத பார்த்துட்டு அது வடிவேலு சார் தான் அப்படின்னு நான் நினைச்சிட்டேன். எனக்கு அப்ப தெரியாது வடிவேலு பாலாஜின்னு ஒரு கேரக்டர்னு யாருக்குமே தெரியாது இல்ல, முதல் முதல்ல அவர் அப்படி வராரு. சோ வடிவேலு பாலாஜி பார்த்துட்டு நான் வந்து வடிவேலு சார் இன்னைக்கு கெஸ்டா வராரு போல இருக்கு, நமக்கு டீம்ல யாரும் சொல்லலையேன்னு எனக்கு அவ்வளவு எக்ஸைட்மெண்ட். எக்ஸைட்மெண்ட்ல நான் சேர்ல இருந்து எழுந்து நிக்கிறேன். அவர் வராரே, அவரை வந்து நம்ம ஹலோ சொல்லணுமே, என்னடா நம்ம பக்கத்துல யாருமே இல்லையே அப்படிலாம் சொல்லி நான் வந்து பயங்கர எக்ஸைட்டடா நிக்கிறேன். அவர் உள்ள நடந்து வந்துட்டு என்ன பார்த்து அப்படியே சிரிக்கிறாரு. ரொம்ப பக்கத்துல வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு இது வடிவேலு சார் இல்ல, அவரை மாதிரியே இருக்கிற ஒருத்தர்னு. சோ நான் ஒரு ஃபுளோல இன்ஃபேக்ட் வந்து ஹலோ சார், குட் மார்னிங் அப்படின்னு நான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்படி பார்க்கும்போது தான் ரியலைஸ் பண்றேன், ஏய் இது வடிவேலு சார் இல்லையேன்னு. அதை அவர் அட்வான்டேஜ்க்கு யூஸ் பண்ணிக்கிட்டு உட்காருங்கம்மா அப்படின்றாரு என்கிட்ட. அவரோட சென்ஸ் ஆஃப் ஹியூமர் வந்து என்னன்னா, நம்மளுக்கு தெரியணும் நம்ம யாருன்றது வந்து அவருக்கு தெரிஞ்சுக்கணும், பழகணும், அதுக்கப்புறம் தான் வார்ம் அப் ஆகிட்டு வந்து அவர் நம்ம கிட்ட கம்ஃபர்டபுள் ஆவாரு அப்படிலாம் இல்ல. யாரா இருந்தாலும் அவர் உடனடியா கம்ஃபர்டபுள் ஆயிடுவாரு. அதுக்கப்புறம் நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தேன் அந்த என்டையர் எபிசோடு வந்து இவர் என்ன பண்றாரு, இவர் லுக்ஸ் தானா இல்ல லுக்ஸ தாண்டி இவர்கிட்ட ஒரு விஷயம் இருக்கா நம்ம பாத்துடணும் இன்னைக்குன்னு. லைவா இன்னைக்கு அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து நான் மிரண்டுட்டேன். ஏன் மிரண்டேன்னா, எல்லாருக்குள்ளயும் ஒரு டேலண்ட் இருக்கு, அதனாலதான் அவங்க கலக்க போது யாருக்கு வராங்க, மிமிக்ரி பண்றாங்க, அவங்களோட டேலண்ட் எக்ஸிபிட் பண்றாங்க. பட் வடிவேலு பாலாஜியோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அவர் வந்து எதுவுமே ப்ரிப்பேரே பண்ண மாட்டாரு, அப்படியே வந்துருவாரு. ப்ரிப்பரேஷன், ஜீரோ ப்ரிப்பரேஷனோட அப்படியே அங்க வந்துட்டு ஸ்டேஜ்ல இருக்கும்போது எல்லாரையும் பார்த்து அவங்க கிட்டே இருந்து எடுப்பாரு கண்டென்ட்டை, அவங்களோட ட்ரெஸ், அவங்களோட மேனரிசம், அவங்க ரியாக்ட் பண்ற விதம், இதுல இருந்து எடுத்து அப்படியே இம்ப்ரோம்டுவா இம்ப்ரவைஸ் பண்ணி ஒன்னு கொடுப்பாரு. அவ்வளவு பயங்கரமா இருக்கும் அது. அதை நான் பார்த்து யோ என்ன டேலண்டடா அப்படின்னு நினைச்சிருந்தேன். இதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமா நிறைய ஷோஸ், வெளியில ஈவெண்ட்ஸ், அதுக்கப்புறம் வெளியூருக்கு நாங்க ஒன்னா போவோம், வெளிநாட்டுக்கு போவோம், ஒரே பிளைட்ல டிராவல் பண்ணுவோம். பா, அவரோட பிளைட்ல டிராவல் பண்றவங்களுக்கு தான் தெரியும், லூட்டி அடிப்பாரு பாருங்க. ஏர் ஹோஸ்டர்ஸ் கிட்ட பேசுறது, அவங்க கிட்ட ஏதாவது இங்கிலீஷ்ல சொல்லி அவங்கள சிரிக்க வைக்கிறது, அவ்வளவு வந்து என்டர்டெய்னிங். நான் வந்து அவர் டிராவல் பண்றாரு அப்படின்னா பக்கத்துல போய் உட்காரதுக்கான எல்லா வழியும் வந்து தேடுவேன், அப்பதான் நமக்கு என்டர்டெய்னிங்கா இருக்கும்னு சொல்லி. அண்ட் எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா, இருக்கிறதுலயே அவர் தங்கமான மனுஷன், அதெல்லாம் தாண்டி ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம், காமெடியன்ஸ் எல்லாருமே வந்து ஒருத்தங்களை பார்க்கும்பொழுது எஸ்பெஷலி
உங்களுக்கு தெரியாதது இல்ல, ஒரு லேடி ஆங்கரை பார்க்கும்பொழுது அவங்க கிட்ட இருந்து எப்படி கண்டென்ட் எடுக்கலாம், அவங்க ட்ரெஸ் பத்தி என்ன சொல்லலாம், அவங்க உருவத்தை பத்தி என்ன சொல்லலாம், இதுதான் அவங்க பண்ணுவாங்க. அதுல எனக்கு உடன்பாடு இல்லைன்னாலும் அவங்க கிட்ட வந்து அதை சொல்றத பத்தியும் நம்ம பெருசா ஒண்ணு சொல்ல முடியாது, பிகாஸ் அவங்களோட கண்டென்ட் அப்படிதான் அவங்க எடுக்க முடியும். சோ இதெல்லாம் தெரிஞ்சுதான் நம்ம அந்த வேலைக்குள்ள வரோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வடிவேலு பாலாஜி பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, அவர் வந்து நம்மளோட உருவம், அட்லீஸ்ட் என்கிட்ட, நான் மத்தவங்க கிட்ட பண்ண ஷோஸ் பார்த்தது இல்ல, என்கிட்ட என்னைக்குமே வந்து என்னோட உருவத்தை பத்தியோ இல்ல என் கலரை பத்தியோ இல்ல வந்து நான் போட்டிருக்க ட்ரெஸ் பத்தி ஓவரா மேக்கப் இருக்குன்றத பத்தி அப்படிதான் அவர் பேசினதே கிடையாது. அவர் பேசுறது எல்லாமே வந்து நிஜமாவே நம்ம ஏதாவது ஒன்னு சொல்லி அதுல ஒரு நக்கல் அடிச்சு ஒரு டீஸ் பண்ணி அப்படி இருக்குமே தவிர, ஒரு ஃப்ரெண்டுக்குள்ள இருக்கிற ஒரு ஜாலியான ஒரு காமெடியா இருக்குமே தவிர ஹர்ட்ஃபுல்லா இருக்காது. அப்படி ஹர்ட் பண்ற விஷயம் ஏதாவது இருந்ததுன்னா அவரை தான் ஹர்ட் பண்ணிப்பாரு, மத்தவங்களை ஹர்ட் பண்ண மாட்டாரு. சந்தோஷமா இருக்கு அவரை பத்தி பேசும்போது, பட் அவர் இப்போ இல்லங்கிறது தான் வந்து வருத்தமா இருக்கு. We miss you wherever you are. Take care.